வணக்கம். மற்றொரு உண்மையின் அலசல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றோம். இந்தியாவின் முதல் பயிற்சி படையணியின் 6 கப்பல்கள் இலங்கையை வந்தடைந்திருக்கின்றன. சரி, இது ஒரு புறம் இருக்க, எதிர்வருகின்ற 2 மாதங்களுக்குள் நாட்டில் பெரிய பஞ்சம் ஏற்பட போகுது என்று பலரும் பல கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். இப்படி ஒரு இன்னும் ஒரு கருத்து இருக்க, ஆனால் இப்பொழுது விவசாயிகள் தொடர் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். உரம் இல்லை, உரத்தை தாருங்கள் என்று சொல்லி இந்த சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட உரக் கப்பலுக்கு பின்னால் யார் இருக்கின்றார்கள் அரசு தரப்பில் என்ற ஒரு கருத்து இப்பொழுது எழுப்பப்பட்டு கொண்டிருக்கின்றது. சரி, இவை தொடர்பிலும் தான் இன்றைய நாள் உண்மை நலசல் நிகழ்ச்சியில் நாங்கள் ஆராய போகின்றோம். பிரித்தானிய மற்றும் இந்திய கடற்படைக்கு சொந்தமான 3 போர்க்கப்பல்கள் கொழும்பு துறைமுகத்துக்கு வருகை தந்திருக்கின்றது. இதன்படி பிரித்தானிய கடற்படைக்கு சொந்தமான ஹெண்ட் என்ற போர்க்கப்பலே கொழும்பு துறைமுகத்தை தற்பொழுது வந்தடைந்திருக்கின்றது. 133 மீட்டர் நீளமும் 16 மீட்டர் அகலமும் கொண்ட குறித்த கப்பல் பங்களாதேஷிலிருந்து கொழும்பு துறைமுகத்தை நோக்கி வந்தடைந்திருப்பதை தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் இந்திய கடற்படைக்கு சொந்தமான 2 போர்க்கப்பல்கள் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்திருக்கின்றது. ஷாதுல் மற்றும் மகார் என்ற குறித்த கப்பல்கள் இலங்கை கடற்படையுடன் பயிற்சி நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக கடற்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார். இந்திய போர்க்கப்பல்கள் திருகோணமலை துறைமுகத்தில் தரித்துள்ளதாக ஸ்ரீலங்கா கடற்படை தெரிவித்திருக்கின்றது. அத்துடன் இந்தியாவின் முதல் பயிற்சி படையணியின் 6 கப்பல்கள் கடந்த 24 தேதி முற்பகல் இலங்கைக்கு வந்திருக்கின்றது. இளம் உத்தியோகத்தர்கள் மற்றும் பயிற்சி அதிகாரிகளின் வினைத்திறனை மேலும் விரிவாக்கும் இலக்குடன் தான் இந்த பயிற்சி படையணியின் குறித்த 6 இந்திய கப்பல்களும் இந்த விஜயத்தினை மேற்கொண்டுள்ளதாக இலங்கையில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்திருக்கின்றது. 4 நாள் விஜயம் ஒன்றினை மேற்கொண்டுள்ளதாக இந்த கப்பலுடைய விஜயம் அமைந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இலங்கை மற்றும் இந்தியாவிற்கு இடையிலான நெருங்கிய நட்புறவு மற்றும் தோழமையை வெளிக்காட்டு மற்றும் ஒரு சந்தர்ப்பமாக அமைந்திருப்பதாகவும் இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்திருக்கின்றது. இந்த நிலையில் எதிர் வருகின்ற 2 மாதங்களுக்குள் நாட்டில் பெரிய ஒரு பஞ்சம் நிலவப் போகின்றது எனவும், அரசாங்கத்தினால் டொலர்களை வழங்க முடியாவிட்டால் மின்சாரம் மற்றும் எரிபொருட்களில் கூட வெட்டுக்கள் ஏற்படும் எனவும் முன்னாள் அமைச்சரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான பாட்டி சம்பிக்கரனுக்கு தெரிவித்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. காலையில் நடந்த ஒரு நிகழ்வொன்றின் பின்னர் தான் அங்கு ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு இவர் பதிலளித்திருக்கின்றார். சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட உரக்கப்பலுக்கு பின்னால் ஒரு அரசு அதிகாரி உறவினரால் இருக்கின்றார் என்று சொல்லியும், சீனாவிலிருந்து கரிம உரமாக இறக்குமதி செய்யப்பட்ட உரக்கப்பல் நாட்டுக்கு மிகவும் பாதகமானது என்பதை இந்த நாட்டு ஆய்வு கூடங்கள் நிரூபித்திருந்த போதிலும் மீண்டும் வலுக்கட்டாயமாக அந்த உரக்கப்பலை இறக்க வருகின்றார்கள். இந்த மோசடிக்காரர்களின் விளையாட்டு வெள்ளை பூண்டிலிருந்து சீனி ஊசி வரை இயங்கும் மோசடி கொள்ளையாகும் என்று கூறப்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குப்பை மற்றும் மலம் ஆகியவற்றிலிருந்து இந்த உரம் செய்யப்படுகின்றது. இதற்கு எதிராக முழு நாடும் கிளர்ந்தொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இந்த கப்பல் உரத்தை இறக்குமதி செய்ய முனையும் ஒப்பந்தக்காரர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். இப்போது இந்த நாடகம் போதும் என்று கூறப்பட்டிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தொற்று நோய் நாட்டிற்கு உணவு மற்றும் மருந்துகளை இறக்குமதி செய்யும் மோசடியாக இப்பொழுது மாற்றம் பெற்றிருக்கின்றது. எமது நாட்டின் பயிர் மண்ணை அளிக்கும் உர இறக்குமதிக்கு எதிராக இந்த நாட்டு மக்கள் கிளர்ந்தொள்ள வேண்டும். கரிம உர திட்டம் என்று அழைக்கப்படுவதனால் விவசாயிகள் வீழ்ச்சி அடைந்துள்ளது. தவறான உணவு கொள்கை மற்றும் மோசடி கொள்கை இதற்கு பங்களித்துள்ளது என அவர் பல கருத்துக்களை கூறியிருக்கிறார். சரி, சீனாவில் மேற்கொள்ளப்படும் மிகப்பெரிய ஆக்கிரமிப்பு காரணமாக இந்த தெற்காசிய ஸ்திரத்தன்மைக்கு ஆபத்து நிலவுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது இந்த விடயத்தை இந்தியாவின் பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி தெரிவித்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உலகில் சக்தி வாய்ந்த நாடாக்குவதற்காக தெற்காசியாவில் இந்திய பெருங்கடல் பகுதியிலும் மிகப்பெரிய ஆக்கிரமிப்பை சீனா மேற்கொண்டு வருகின்றது. புவி அரசியல் பிரச்சினைகளை எதிர்கொள்வதற்கான உத்திகளிலும் சீனாவின் போட்டியை காண முடிவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அண்மை காலங்களில் பங்களாதேஷ் மற்றும் மியான்மர் ஆகிய நாடுகள் சீனாவின் இராணுவ உதவியை அதிகம் பெற்றுள்ளன. நேபாளம், இலங்கை, மாலத்தீவிலும் குறிப்பிடத்தக்க அளவில் சீனா முதலீடுகளை மேற்கொண்டு வருகின்றது. இந்த நாடுகளுக்கு சீனா புரியும் உதவிகள் இந்தியா மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கான முயற்சி என்று கூறப்பட்டிருக்கின்றது. ஆனால் தெற்காசிய ஸ்திரத்தன்மைக்கு ஆபத்து நிலவுகின்றது. தெற்காசிய பிராந்தியத்தில் சீனாவின் ஆதிக்கத்தை தடுக்க அயல் நாடுகளுடனான உறவை இந்தியா வலுப்படுத்த வேண்டும் என்ற கருத்தும் இப்பொழுது எழுந்திருக்கின்றது. அயல் நாடுகளுடனான பண்பாட்டு பிணைப்புகளை இந்தியா முழுமையாக பயன்படுத்த வேண்டும். இந்தியா அயல் நாடுகளின் நண்பன் என்பதை அறிவிக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது.
ஒரு புறம் இந்த அயல் நாடுகளை சீனா ஆக்கிரமிக்கின்றது. இன்னொரு பாரம் பார்க்க போனா இந்த ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் விவசாயிகளுக்கு பாரிய பிரச்சனை இருக்கின்றது. உரம் இல்லாவிட்டால் விவசாயிகளின் நிலைமை என்னாகும், விவசாயம் அங்கு பாதிக்கப்பட்டது என்று சொன்னால் எங்களுடைய நாட்டின் பொருளாதாரம் மிகவும் ஸ்தம்பிதம் அடைந்து காணப்படும். ஏற்கனவே ஸ்தம்பிதத்தில் தான் இருக்கின்றது. டாலருடைய பற்றாக்குறை இன்மையினால் இன்னும் அத்தியாவசிய பொருட்களுடைய இறக்குமதியை செய்வதற்கு என்ன செய்வது என்று தெரியாமல் இப்படி இருக்கின்ற இந்த நகர்வு இப்படி நகர்ந்து கொண்டு போகின்ற பொழுது உரத்தினுடைய தட்டுப்பாடும் இருக்கின்றது. உர தட்டுப்பாடு அங்கால பார்க்க போனால் பல பிரச்சனைகள் ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் நாளுக்கு நாள் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் எழுந்து கொண்டிருக்கிறது. இவை எல்லாத்துக்கும் தீர்வு என்ன, என்ன நடக்க போகின்றது? இந்த ஆர்ப்பாட்டங்கள் வலுத்து கொண்டே போகின்றன. இந்த ஆர்ப்பாட்டங்களுக்கு முற்றுப்புள்ளி எப்பொழுது என்ற கேள்விகள் எல்லாம் இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகின்றது என்பதை. மற்றொரு உண்மையின் அலசல் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களும் இது விடைபெற்றுக் கொள்ளும் நான் இறுதியராசா மதுரா. வணக்க நேர்களே.